சாலைகளை ஒப்பந்த அடிப்படையில் செயல்பட்டு வருவதில் முறைகேடு நடந்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கைக்கு கைது அறிக்கையாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் இங்கு என்னவாக தெரிவிக்கிறார் என்று பார்க்கும்போது, தமிழ்நாடை பொறுத்தவரைக்கு இந்தியாவிலேயே அதிக அளவில் நகரமேற்பட்ட மாநிலமாக திகழ்வதாகவும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் சாலை உட்கட்டமைப்பானது இன்றியமையாததாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக பல்வேறு சாலைகளை தமிழக அரசாணை தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் திட்டம் செயல்படுத்த கடந்த 2020 நிதிக்கு வழங்கி அரசாணையை வெளியிடப்பட்டது. கடந்த அந்த ஒப்பந்த புள்ளி மின்னணு முறையில் கோரப்பட்டு இன்னும் இந்த ஒப்பந்த புள்ளியானது நிலுவை தருவாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதில் எந்தவித முறையீடும் மீறப்படவில்லை என்றும், நிலைமை இவ்வாறு இருக்க திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் வேண்டியவருக்கு டெண்டர் ஃபார்ம் கொடுக்கப்பட்டு பாஸ் டெண்டர் முறையை மேற்கொண்ட திமுக கட்சியின் இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் ஊழல் என்ற அறிக்கை வெளியிடுவது வந்து வேடிக்கையாக இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்த புள்ளி தொடர்பாக திமுக கட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரர் துரை ஜெயக்குமார் என்ற உயர்நீதிமன்ற மன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்ததை முகாந்திரம் ஏதும் இல்லை என்று கருத்து தெரிவித்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனுதாரின் வழக்கறிஞரை இம்மனுவை ரிட் மனுவாக மாற்ற அனுமதி கோரியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதனை பிரித்து ஒப்பந்தம் கோரப்பட்டது ஏதோ முறைகேடு நடந்ததாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதாக உண்மைக்கு புறம்பான தகவலை வந்து தற்போது தெரிவித்தார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்போது வந்து தஞ்சாவூர் செயல்படுத்தப்படுவதால் அங்குள்ள 32 ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படப்படவுள்ளது. எனவே இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் பொறுத்தவரைக்கும் கடந்த அதாவது 2021 பொறுத்தவரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு பிரிவுகள் மூலம் 45 மேற்பட்ட சாலை மற்றும் பாலப்பணிகளுக்கு ஒப்பந்தத்தில் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் பணி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும், இந்த விவரம் கூட தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் அரைகுறை அறிக்கை விடுவது அவர் பதவிக்கு ஏற்புடையது அல்ல என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே வந்து செவி வழியாக தகவலை கேட்டுக்கொண்டு அவசரத்தை அள்ளி திணிப்பது கோலமாக பொறியாளர்களை இன்று மன்னிதற்கு அவருக்கே உரிய பாணியில் இந்த ஒப்பந்த 200 அளவிற்கு கருத்து தெரிவிப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மின்னணு முறையில் டெண்டர் நடைபெறுவதால் தகுதியில் ஒப்பந்ததாரர்கள் யார் வந்தமாக கலந்து கொள்ளலாம் என்றும், குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் டெண்டர் வழங்க முடியாது என்றும், இந்த இதில் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு நேரத்தில் தன்னை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 400 மீன் கொள்கிற வண்ணமாக இந்த அரசு குறை கூறி அறிக்கை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்பதை இந்த நாடே அறியும் என்றும், எனவே அக்கட்சியின் தலைவர் ஊழல் தொடர்பான அறிக்கை வெளியிடுவது சாத்தான் வேதம் மோதுவதற்கு சமமாக இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.